கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்களே, சகோதரர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே தேவனாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. வேதத்துக்கு நேராக திரும்புவோம். நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கினுடைய ஜபம் அருவறுப்பானது. ஆமென். இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியங்களை ஞாபகப்படுத்தியது, வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்கினுடைய ஜபம் எனக்கு அருவறுப்பான். ஆமென். இந்த நாள் அநேக தேவ பிள்ளைகள் எனக்கு தேவன் ஜபித்தவுடனே எல்லா காரியங்களும் செய்துவிட வேண்டும், அது தவறல்ல. நம் தேவன்தான் என் கர்த்தர், என் இயேசு என்று நாம் உரிமை கொண்டு நாம் கேட்பது தவறல்ல. ஆனால் நாம் கேட்குறவர் நம்ம இடத்துல என்ன விரும்புகிறாரு அதை காட்டிலும் முக்கியம். அப்பொழுது தான் தேவன் அந்த கேட்பதுக்கு அவருக்கு என்னதாக இருக்கும்னா ஈஸியாக இருக்கும் ஆண்டவருக்கு. இன்னொருத்த சொல்லுது, அப்பா பிதாவே இந்த கூப்பிடுக்கு முன்பாகவே நான் இதோ இருக்கிறேன்னு பதில் கொடுக்க. எப்போ பதில் கொடுப்பார்னா, இந்த வேதத்தின்படி நடந்து அதுபடி நம் கேட்கும்போது பதில் கொடுப்பார். ஆமே. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையே நம்ம அதிகமாய் நம்ம கேட்டு ஆண்டவர்கிட்ட அதுபடி நடக்கும்போது, கேட்பதுன்னா நாங்கள் கேட்டு விட்டு அப்படியே செல்வதில்லை. அப்போ நம்ம சொல்லலாம், நாங்கள் சபைக்கு போகிறோம், வார்த்தையெல்லாம் நாங்கள் கேட்க தானே செய்கிறோம். கேட்பதுன்னா கேட்பது மாத்திரமல்ல, அதை கேட்டு அதன்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழும்போது தான் கர்த்தர் ஜபத்தை கேட்கும். அதான் கேட்பது. சிலருடைய வாழ்க்கையில் காதில் கேட்கும், ஆனால் என்ன செய்வாங்கன்னா அதை கேட்டும் கேட்காதபடி போகும். அதுவும் தேவனுக்கு புரியமில்லாமல் இருக்கும். நீதிமொழிகள் 1 அதான் சொன்னாங்க, கேட்டோம் கேளாதவர்களை போல் இருக்காங்க, நான் கையை நீட்டியும் அதை கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இந்த நாளில் நம்ம ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், நம்ம ஜபம் தேவ சமூகத்தை எட்ட வேண்டும் என்றால், ஆமே, நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா வேத வசனத்தை கேட்குறவர்களாக இருக்கணும், அதை கேட்டு அதுபடி நடக்கிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கி கேட்குறதுக்குள்ள காரியங்களை பார்ப்போமே, தமக்கு இனிமையானவர்களை மாத்திரம் நம்ம கேட்போம். எனக்கு எந்த வசனம் பிடிச்சிருக்கோ அதை மாத்திரம் டெய்லி எந்த ஒரே அதிகாரத்தை மட்டும் எடுத்து வாசிக்கிறவர்கள் உண்டு. ஒரே காரியங்கள் எடுத்து படிக்கிறவங்க மாத்திரம், உதாரணத்துக்கு சொல்லணும்னா 99வது சங்கீதம்னா அந்த 99வது சங்கீதத்தை மாத்திரம் எடுத்து பார்ப்பாங்க. 23வது சங்கீதம்னா 23 மட்டும்தான் அவங்க கண்கள் காணப்படும். மற்றபடி தன்னுடைய வாழ்க்கையில் வாழுவதற்கு அதன்படி தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு முன் வருவது இல்லை. அநேக தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கிறோம். அப்போ என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் தேவன் வார்த்தை சொல்லுகிற தன் பிழையை உணர்கிறவன் யார் என்று சங்கீதத்தில் நம்ம வாக்கலாம். தன் பிழையை உணர்கிறவன் யார்? ஆமே. தன் பிழையை உணர்ந்து அதை நான் தேவனிடத்தில் யாற்றையும் நீங்கள் போய் பிழை நான் இந்த தப்பு செஞ்சேன் அந்த தப்பு செஞ்சேன்னு சொல்ல தேவையில்லை. அதுக்கு மாறாக நான் இதை தப்பு செய்ய என் மனதில் நான் உணர்ந்து என்னை நானே நான் மாற்றிக்கொள்வோம், மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள், பரவாயில்ல, தேவனும் புரிந்து கொள்வார். அப்படி நான் மாறிக்கொண்டு நான் ஜபிக்கும்போது தான், அதுவும் தேவனுக்கு பிரியமான ஜபமாக இருந்தால் அது கேட்கப்படும். மோஸ்ட்லி நம்ம ஆண்டுகிட்ட கேட்கும்போது நிறைய தேவ ஆண்டுக்கு பிரியம் இல்லாத நம்ம கேட்க போவதில்லை. ஆனால் நாம் கேட்கும் முன்பாக நம் வார்த்தைக்கு செவி கொடுத்துருக்கோமா என்று ஆண்டு பார்க்குறேன். இன்றைக்கி ஏன் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாதனால என்ன நடக்கும்னா, ஒரு கிறிஸ்துவில் இருந்துட்டு ஜபம் பண்ணி பண்ணி பார்ப்பாங்க, அது கேட்கப்படாமல் இருப்போம், ஆண்டுடைய விசுவாசத்துட்டு மாறுவாங்க, பழைய பாவ வாழ்க்கைக்கு போவாங்க, பின்மாற்றத்தில் இருப்பாங்க. கிறிஸ்துவில் இருப்பாங்க, ஆண்ட விசுவாசிப்பாங்களாக இருக்கும், ஆனால் அவங்களுக்குள்ளே கிறிஸ்து உண்மையிலே இருக்கிறான்னு ஆராய்ந்து பார்த்தா இல்லை. பழைய பாவ வாழ்க்கை, பழைய சுபாவங்கள், பழைய குணங்கள், இதுதான் அவங்களுக்கு இருக்கும். காரணம் ஏன்னா வேதத்தை கேட்டு கேட்காதனால தான் இது வந்த பிரச்சனை. அப்போ நம்ம நினைக்கிறோம் ஒரு சின்ன காரியம்தானே, அப்படி இல்லை, ஒரு சிறு காரியம்தான் நம்மளை பெரிய விளைவிலை கொண்டு போய் விடுகிறது. நம்ம கேட்காதனால என்ன ஆயிரும்னா, நீதிமொழிகள் அதெல்லாம் சொல்லுவோம், என் சபையில் என் போதை சொல்ல நான் கேட்காமல் போனேனே,
ஐயோ எனக்கு வேதனையாக இருக்கிறே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. வேதத்தில் பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளும் கொஞ்சம் குறையே என்னை வேதனைக்குள்ளாக மாற்றியது. நீதிமொழி 5:14 சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறை என்னை எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய் அப்படின்னு சொல்லப்படுது. 13 என் போதைன்னு சொல்ல நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணிடுவதற்கு என் செவியை சாயாமலும் போனேனே. அப்புறம் நம்ம இதை கேட்காமையே போயிட்டுருந்தோம்னா ஒரு நாளைக்கு நம்ம முறையிடுவோமா? இது மாதிரி எப்படி முறையிடுவோமாம்? என் போது சொல்லாமல் நான் கேட்டிருக்கலாமே, என்னை கேட்டிருந்தா நான் நல்லா இருப்பேனே. நான் கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னா முத என் வாழ்க்கையை மாற்றிருப்பேன், முத பாவ வாழ்க்கையிலேருந்து திருந்திருப்பேன். திருந்து நான் ஜெபிச்சிருந்தால் கர்த்தர் கேட்டிருப்பான்னு ஆசீர்வாதமாக தேவனுடைய சித்தத்தை வந்திருப்பேன். அது கேளாதனால வந்த பிரச்சனை தானே. நீ நிறைய பேர் அப்படி தான் வாழ்க்கையில் இருக்கிறோம். நம்ம சில சொல்கிறத கேட்காமல் இருந்ததுனால தான் இப்போ கூட இதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதை சொல்லி எத்தனை பேர் கேட்குறாங்கன்னு தெரியல. இது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இல்லை, இது சொல்வது ஒரு ஆளுக்காவது பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆவியானே நாளுக்கு நாள் ஏவின அப்படின்னால தான், ஆவியானுடைய பலத்தினால தான் ஒரு சின்ன ஷார்ட் மெசேஜாக போடுறோம். எதுக்கு இது போடணும்? இது கேட்குறதுனால எத்தனையோ பேர் இன்றைக்கி யூடியூப்பில் நிறையா வேறு நிறையா காரியங்களை போட்டு பலவிதமான சாதனைகளை படைக்கிறாங்க. ஆனால் வேத வசனத்தை நாளை கேட்டு வேத காரியங்களுக்காக கடந்து போய் அநேக ஆத்துமாக்களை உருவாக்கணும், அநேகர் சத்தியத்துக்குள்ளே வாழணும், உலக காரங்கள் இவ்வளோ சாதனையாக செயல்படும் போது தேவ பிள்ளைகள் நாம் எவ்வளவாய் செயல்பட வேண்டும், அந்த ஒரு வாஞ்சி எனக்கு இருப்பதுனால தான் இதை நான் பதிவிடுகிறேன். அதனால் யார் நமக்கு சொன்னாலும் அதை நம்ம கேட்க முன் வரும், சத்தியத்துக்குள்ளே நடத்துவார்களானால், தேவனுக்கு பிரியம் உள்ள காரியங்களை சொல்வார்களானால் அதுக்கு நாம் செவி கொடுப்போம். அதை நம்ம அல்ல தட்ட வேணாம். நீதிமான்கள் நமக்கு சொல்வது அல்ல தட்ட வேணாம். ஒருவேளை அந்த நேரம் நமக்கு சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரிந்த நிறைய சகோதரர் அப்படி தான், நான் சொல்லும்போது அவங்க சில நேரம் அவங்க கேட்டும் கேளாது போகிறது போலேயே நான் அதை அறிந்திருப்பேன். ஆனால் அவங்களுக்கு நான் சொல்லுவேன், ஒரு நாள் அவங்க கதறி அழுதுட்டு வந்திருக்கிறதையும் நான் பார்த்துருக்குறேன். ஆமாண்ணா, ஆமாம் பிரதர், நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க நான் கேட்கல, இனிமேல் என் வாழ்க்கையுமா? சரி ஓகே, இதுவும் ஆண்டவனுக்கு படிப்பித்திருக்கிறார். அதனாலே தேவன் சொல்கிற காரியம் முதல்ல கீழ்ப்படிங்கோ, உட்கார்ந்து யோசிங்க. அதான் மெடிடேஷன், தியானம். வேத வசனத்தை உட்கார்ந்து நல்லா கேட்கறதுக்கு நிறையா பரிசுத்தவான்கள், நிறைய தேவ பிள்ளைகள்லாம் நிறையா வார்த்தைகளை சொல்வதை கவனித்து கேளுங்க. அவங்க சொல்வது அல்ல தட்ட வேண்டாம். அவங்கள எதுக்கு ஆண்டவர் போதிக்க வைக்கிறார்னா தெய்வ பிள்ளைகளுக்கு அது கேட்கணும், கேட்டு அது பயனடைய வேண்டும் என்று சொல்லி தான். ஆமே, அதனால் வசனத்தை நன்றாக கேளுங்க, வசனத்தை கேட்டு அதுபடி நடக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அது நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு போகும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆமே, அநேகருக்கு பயனுள்ள அந்த டீமில் அப்படி தான் நாளுக்கு நாளாக நாங்கள் ஊரடங்கு டைம்லாம் வார்த்தை விதைக்க சவம் தான் அநேகரை எழுப்பிச்சு, அநேகரை தட்டி எழுப்பிச்சு, அநேகர் அது தேவனுக்குள் வந்தாங்க. ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கற்று கொண்டு வந்து பார்க்கும்போது கத்தரை மகிமைப்படுத்துக, அது உதார்த்தமாக இருக்கிறது. ஆகையா நம்ம செய்கிற ஒரு காரியம் அநேகருக்கு வெளிச்சமாக மாறு. எப்படி ஒரு வீட்டில் நல்ல ஒரு சம்பாத்தியம் பண்ணி ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பி, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அவன் எழுப்பி உலக பிரகாரமான காரியங்களை ஆதாயப்படுத்தல அவ்வளோ இருக்குமானால், அதே போல் தான் தேவனுடைய ராஜ்யமும் அவ்வளோ பெரியது. அந்த காரியங்களை குறித்து நம்ம திட்டமிட்டு ஒரு இன்றைக்கி நமக்கு புரியாது, அது ஒரு நாள் வளர்ச்சி அடையும் போது பலத்த காரியங்கள் பலத்த மகிமை இருக்கிறது பார்க்க முடியும். ஆக இந்த நாள் கேட்டுக்கொண்டு அன்பான உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம்? ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கிறோமா? இது வரைக்கும் வேதத்தை கேளாதனால வந்து தப்பை உணர்றீங்களா? யார் நமக்கு சொல்வதை கேட்டு அதை நம்ம அல்ல தட்டிக்கிறோமா? யோசிப்போம், சிந்திப்போம், கத்துறவங்களை நடத்துவார. ஜெபிப்போமா? கிருபையில் பிதாவே, நாமே துதிக்கிறோம்ப்பா. அது கேட்குற ஒவ்வொரு மேலும் நம்முடைய பிரச்சனை இருக்கட்டும், தேவாவியான உதவி செய்யும், அபிஷேகர ஒவ்வொரு வழி நடத்தட்டும். இதுலேருந்து கத்துடைய ஆவியான மீட்டெடுப்பீரா, பலப்படுத்துகிறா, ஆளுகள் செய்வீரா? வேதத்தை கேட்கறவளாம் அதை செய்யலாம், 30, 60, 100 கனி கொடுக்கலாம் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.